குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்னைக்கு நாம ஆர்மி ஜிடிக்கான சில முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். டி வைல்ட் அனிமல் விஹார் என் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஹிமாச்சல் பிரதேஷ், அதாவது குட்டி காட்டு விலங்கு விஹார் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில். குளோபல் வார்மிங் கேன் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீசஸ் இன் சீ லெவல் சேஞ்சஸ் இன் க்ரோத் பேட்டர்ன் சேஞ்சஸ் இன் கோஸ்ட்லைன், அதாவது புவி வெப்பமடைதல் கடல் மட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் வந்து இது இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து அதிகரிக்கிறது, பயிர் முறை மாற்றங்கள் வருது, கடற்கரையில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிப்கோ அகிட்டாட் இஸ் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட்டு கன்வர்சேஷன், அதாவது சிப்கோ அகிட்டாட் எதுக்கு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்புக்கு தொடர்புடையது. ஜூம் அக்ரிகல்ச்சர் இஸ் ஸ்டில் ப்ரிவிலண்ட் மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர், அதாவது ஜூம் விவசாயம் இன்னும் அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரத்தில் நாகாலாந்து மணிப்பூரில் இருக்குது. விச் ஸ்பைசிஸ் ஆஃப் வீட் இஸ் பீயிங் கல்டிவேட்டட் இன் இந்தியா? பிரட் வீட், அதாவது இந்தியாவில் எந்த வகையான கோதுமை அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி வகையான கோதுமை. இன்டர்மீடியட் க்ராப்ஸ் சப்ஸ்டியூட்டட் க்ராப்ஸ் தட் ஆர் பிளானட் வென் ரெகுலர் க்ராப்ஸ் ஃபெயில் இன் க்ரோ, அதாவது இடைநிலை பயிர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான பயிர்கள் வளர தவறும் பொழுது பயிரிடப்படும் மாற்று பயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விச் க்ராப் க்ரோப்ஸ் ஆர் க்ரோன் இன் இந்தியா டூரிங் த ராபி க்ரோப் சீசன்? வீட் மஸ்டர்ட் கிராம், அதாவது ராபி பயிர் பருவத்தில் இந்தியாவில் எந்தெந்த பயிர்கள் வந்து குழுக்களாக வளர்க்கப்படுகின்றன பார்த்தீங்கன்னா கோதுமை கடுகு உளுந்து. த டோப்போகிராஃபி ஆஃப் த பிளாட்டியூ இஸ் ஐடியல் ஃபார் மைனிங், நம்மளுடைய பீடபூமியின் நிலப்பரப்பு எதற்கு ஏற்றதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுரங்கத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் காட்டன் டீ காப்பர் மைக்கா.